நெப்போலியன் அந்த படைக்குழுவினிடம் வருகின்றான். இவன் அவன் சோம்பேறித்தனமாக படுத்திருக்கின்ற பொழுது சொல்வான், நீ யார் அப்படின்னு கேட்பான். அப்போது அந்த படுத்திருக்க அந்த சோம்பேறி வீரன், என் பேர் நெப்போலியன் அப்படின்னு சொல்வான். இப்போ நெப்போலியன் சொல்வான், என்னுடைய பெயரை நீ வைத்திருந்தால் என்னை போல் செயல்படு, இல்லை என்னால் உன் பெயரை மாற்றிக்கொள் என்று சொல்வான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நாம் சொல்லிக்கொண்டோமானால், அல்லது கிறிஸ்துவன் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்னும் அறிந்திருந்தோமானால், கிறிஸ்துவன் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்னும் உணர்ந்திருந்தோமானால், நாம் கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்படுகின்றோம். வாழ்ந்து நற்செய்தியை அறிவிக்க நாம் அனுப்பப்படுகின்றோம் என்ற உணர்விலே கிறிஸ்துவை தாங்கிச் செல்லக்கூடியவர்களாக, கிறிஸ்துவை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். போலடியார் சொல்வார், நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறேன் என்று சொல்வார். அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக மாற தொடர்ந்து இத்திருப்பலியலை மன்றாடுவோம். ஆமீன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை அன்னையின் வழியாக ஆண்டவன் பாதத்தில் அர்ப்பணம் செய்வோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும், சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டுமென்றும், நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்று புலகம் போற்றும் போண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டும் என்று புலோகம் போற்றும் பொன்னி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியின் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையையும் தந்தருள வேண்டும் என்று புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்து எம் தந்தை லூர்து சேவியர் அவர்களுக்கு புனிதர் பட்டம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, உன் பிள்ளைகள் நாங்கள் அம்பிக்கையோடு திருப்பாதம் வைத்திருக்கின்ற மன்றாட்டுகள் அனைத்தையும் ஏற்று நிறைவாக தந்திடவும். தொடர்ந்து எங்கள் கரம் பற்றி உன் விருப்பத்திற்கேற்ப எங்களை வழிநடத்த வேண்டுமென்றும் எங்கள் ஆண்டவரும் உமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
எல்லாம் தருகின்றே மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றே என்னோடு இணைத்து தருகின்றே எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன் பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன் பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவா என்னையும் தகுதியாக்குவா எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றபடியாக மாற ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக் கொள்வார். ஆண்டவரே புனித குன்சால கார்சியாவின் மதிப்புக்கு உரிய மறை சாட்சியத்தின் நினைவு கொண்டாட்டத்தில் இத்திருப்பிடத்தின் மீது நாங்கள் வைத்துள்ள காணிக்கைகளை கண்ணுடன் கண் நோக்கியில் உள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம்மடியார்களாய நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வு வழியாக நாங்கள் தூய்மை பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா. என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித குன்சாலம் காசியாம் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையிலும் அது வல்லமை சிறந்தவங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர்.
ஆகவே ஆற்றல் மிகுந்த மின்னவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகளடையராது முதுமாட்சியை கொண்டாடி முடிவின்றி யார் பறித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீ பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரையும் நீர்மையாகவே தூயவரும் தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மையே கையளித்த பொழுதும் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளால் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமையும் இரவு விருந்து அருந்திய பின் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் உத திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் எஃப் அண்டோனிசாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரளும். தந்தையே உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் எங்கள் குடும்பங்களில் மறைத்தோரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் உம்முடைய இரக்கம் எந்த ஆன்மாவிற்கு அதிகம் தேவையோ அவ் ஆன்மாவையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். சிறப்பாக பேராலய வளர்ச்சிக்காக உதவி புரிகின்ற உபகாரிகள்
பேராலய உறுப்பினர்கள், இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், அன்னையின் அருள் வேண்டி வந்திருக்கின்ற பக்தர்கள், இன்று அன்னதானம் வழங்குகின்ற குடும்பம் மற்றும் நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறை ஆசீர்வதித்தருளும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகமும் உகந்தவராக இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீர்த்தும் வரமொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றின் பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கடவுளை அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். வாஞ்சியோடு நம் விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையும் உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரணும். ஆண்டவரையும் தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் உருள உமைமன்று ஆடுகிறோம். முதிரேக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும். ஆண்டவரையும் இயேசு கிறிஸ்துவையும் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களையும், குற்றங்களையும், குறைகளை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவரும் கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதுவும் இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்த என் ஆன்மா நலமடையும்.
பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, இத்திருத்தல பேராலயத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இத்திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இப்பேராலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ள இறையடியார் விஎஸ் லூர்து சேவியர் அடிகளாருக்கு புனிதர் பட்டம் வழங்கிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தினம் தினம் அவரிடம் ஜெபிக்கிற பலர் அவருடைய பரிந்துரையாலே பல புதுமைகளை பெற்று பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து விரைவில் அவர் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இத்திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை பாண்டிச்சேரி லூர்து டிவியின் வழியாக நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இதனை பார்த்து பயனடைய உங்களை வேண்டுகின்றோம். இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாதா புதுமை இரவு ஜெப வழிபாடானது நடைபெறுகின்றது. மாலை 5:15 மணிக்கு தொடங்கி இரவு 12 மணி வரை நடைபெறும் இந்த ஜெப வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கு பெற்று அன்னையினுடைய ஆசீரை நிரம்ப பெற்று செல்லுகின்றார்கள். எனவே நீங்களும் வாருங்கள், மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். உங்கள் எண்ணங்களும் ஏக்கங்களும் நிறைவேறவும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் யாவும் பூண்டி தாயின் வழியாக உங்களுக்கு கிடைத்திடவும் உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக அமைந்திடவும் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை வாழ்த்துகின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்டக திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித குன்சால கார்சியாவின் எடுத்துக்காட்டால் ஓம் திருமகனின் அன்பும் பாடுகள் இவற்றின் அடையாளங்களை எங்கள் இதயங்களில் தாங்கிக் கொண்டு நீடிய அமைதியின் கனி என்றும் சுவைப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தயவு செய்து அனைவரும் மண்டியிடவும். நம் தாயை நோக்கி வந்திருக்கின்றோம். நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட வேண்டும். நம்முடைய துன்பங்கள் நீக்கப்பட வேண்டும். நம்முடைய துயரங்கள் அகற்றப்பட வேண்டும். நம்முடைய மன்றாட்டுகள் அன்னை ஏறெடுத்து நமக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கின்றோம். புனித அகஸ்தினர் அழகாக சொல்வார், மரியே என்று நான் அழைக்கின்ற பொழுது என் நாவில் தேனூறுகிறது என்று சொல்வார். மரியே என்று அழைக்கின்ற பொழுது அந்த நாவில் ஓருகின்ற தேனை நான் அக்கிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்வார். நாம் இந்த பூலோகம் போற்றும் பூண்டி தாயை நாடி வந்திருக்கின்றோம். ஆகவே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து 2 நிமிடம் நம் தாயிடம் உருக்கமாக மன்றாடுவோம். புலோகம் போற்றும் புதுமை தாயே, இதோ உம் பிள்ளைகள் நாங்கள் நீரே தஞ்சமென்றும் திருப்பாதம் நாடி வந்திருக்கின்றோம். அம்மா மரியே, இதோ மண்டியிட்டு மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனிவோடு நீ ஆசீர்வதியும் தாயே. அவர்களுக்காக பருந்து பேசும். என் தாயிடம் சென்றால் எனக்கு கிடைக்கும் என்ற உறுதியோடு, என் தாயிடம் சென்றால் என் வேதனைகள் தீரும் என்ற நம்பிக்கையோடு, என் தாயிடம் சென்றால் என் மன்றாட்டுகள் கேட்கப்படும் என்ற ஏக்கத்தோடு உமை நாடி தேடி வந்திருக்கின்றார்கள். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அது பறந்து பேசல் வழியாக உமது அருளும் ஆசிரம் இருப்பதாக. அம்மா அம்மா மரியே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயே, நீரே தஞ்சமென்று உம் திருப்பாதம் நாங்கள் மண்டியிட்டு மன்றாடி கொண்டிருக்கிறோம். உம்முடைய கரங்கூப்பி உம்முடைய கண்களை விண்ணகம் நோக்கி உயர்த்தி தந்தை இறைவிடமும் உமகன் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பறந்து பேசும் தாயும், எங்களுடைய உள்ள கிடங்குகளையெல்லாம் அறிந்து அவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட எங்களுக்காக எப்போதும் தொடர்ந்து பறந்து பேசும் தாயும். அம்மா, இங்கு வந்திருக்கின்ற பிள்ளைகள் முக்கியமாக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தாரும் தாயும், வேதனையிலிருந்து விடுதலையை தாரும் தாயும், அவர்களுக்கு விடுதலையை தாரும்.
எப்பொழுதும் உமையே பற்றிக்கொண்டு உம்மை பின்பற்றுகின்ற உண்மை உள்ள பிள்ளைகளாக இவர்களை மாற்றியருளும் தாயே. புலோகம் போற்றும் புண்டியம்மா, கடன் தொல்லையிலிருந்து வாடுகின்ற பிள்ளைகளுக்கு விடுதலையே தாரும். குடும்ப பிரச்சனைகளால் சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாரும். பல்வேறு பிரச்சனைகளால் வாடிக்கொண்டவர்களுக்கு விடுதலை கொடுத்து எப்போதும் உமது மகிழ்ச்சியை அமைதியை குடும்பத்தில் பெற்றிருக்க செய்தும் தாயே. தொடர்ந்து எங்கள் ஜெபங்கோலும் தாயே. ஆமீன். எல்லோரும் சொல்வோம், அருள் நிறைந்த மரியே வாழ்கே. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்கே. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவர் நீரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்கே. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. எல்லோரும் உன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி பாடுவோம். வாழ்க 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 மரியே வாழ்க வாழ்க வாழ்க